தமிழ்நாடு திட்ட மேலாண்மை நிறுவனம் சென்னை கிளையின் சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான வருடாந்திர மாநாடு சென்னை தனியார் சவேரா ஓட்டலில் நடைபெற்றது சென்னை தனியார் சவேரா ஓட்டலில் திட்ட மேலாண்மையில் உலகளவில் முன்னணி வகிக்கும் திட்ட மேலாண்மை நிறுவனத்தின் கிளையின் பதினோராவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான வருடாந்திர மாநாடு நடைபெற்றது மாநாட்டில் நம் நாடு மற்றும் அயல் நாடுகளின் தொழில் நிபுணர்களின் உரை மற்றும் ஆய்வு உரைகள் நிகழ்த்தப்பட்டது மாநாட்டின் மைய கருத்து திட்டங்களின் செயல்பாட்டின் வெற்றிக்கு வித்திடுவது கனவு துணிவு நிறைவு உள்ளிட்டவைகள் குறித்து மாநாட்டில் பதிவு செய்யப்பட்டது மாநாட்டில் முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட திட்ட மேலாளர்கள் ஆலோசகர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர் மாநாட்டில் முதன்மை விருந்தினராகவும் தமிழ்நாடு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை அமைச்சர் தங்கராஜ் ஒத்துழைப்பு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் முதன்மை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு ஆளுகை நிறுவனம் மற்றும் எல்காட் நிறுவன நிர்வாக இயக்குநரும் தலைமை கூட்டு நிர்வாகியுமான அருண்ராஜ் ஐ கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் இதில் முக்கிய விருந்தினராக பி எம்ஐ தெற்கு ஆசிய மண்டலத்தின் நிர்வாக இயக்குநர் ஸ்ரீநிவாசன் பிஎம்ஐ தெற்கு ஆசிய மண்டலத்தின் வழிகாட்டி பிரசன்ன சம்பத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாநாட்டின் பொழுது பிஎம்ஐ சென்னை கிளையின் தலைவர் பர்வேஸ் ஆலம் சங்கமம் இருபத்தி இரண்டு மாநாட்டின் இயக்குநரும் பிஎம்ஐ சென்னை கிளையின் தன்னார்வலர் வளர்ச்சியின் துணைத் தலைவருமான முகமது அஸ்லாம் அஷ்ரப் அவர்கள் உடனிருந்தனர் மாநாட்டில் பிஎம்ஐ தமிழகம் விழா மலரை வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் அதனை பெற்றுக் கொண்டனர் மாநாட்டில் தொழிலதிபர்கள் தொழில்நுட்பாளர்கள் பேராசிரியர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்